ஈரோட்ல நீங்க நல்ல பெஸ்ட் காலேஜ்ல படிக்கணுமா, உங்க நாலேஜ் அண்ட் கெரியர் டெவலப் பண்ணணுமா, அப்போ நீங்க சூஸ் பண்ணுங்க நம்ம ஸ்ரீ வெங்கடேஸ்வரா. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய கோர்ஸ் என்னன்னா பேச்சுலர் ஆஃப் மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸ். இந்த கோர்ஸ் அலைடு ஹெல்த் சயின்ஸுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ். இதுல சிங்கிள் பேஷண்ட் மெடிக்கல் ஹிஸ்டரி, அதாவது பேஷண்ட்ஸுடைய ஹெல்த் ரெக்கார்ட்ஸ், ஹாஸ்பிட்டலுடைய மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ், மெடிக்கல் சார்ட், இதெல்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது, இதெல்லாம் தான் இந்த கோர்ஸில் படிப்பீங்க. ஒரு ஹாஸ்பிட்டலில் எத்தனை டாக்டர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ பேஷண்ட்ஸ் அட்மிட் ஆகுறாங்க, என்னென்ன ப்ராப்ளம்ஸ்னால அட்மிட் ஆகுறாங்க, என்ன டேட்டில் டிஸ்சார்ஜ் ஆகுறாங்க, ஹாஸ்பிட்டலில் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, பேஷண்ட்ஸ்க்கு தேவையான டேப்லெட்ஸ் எவ்வளோ இருக்குது, ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ சர்ஜரி நடந்திருக்கு, எவ்வளோ நர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, இந்த டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒர்க்ஸில் எல்லாம் தான் மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸ் முடித்தவங்க இருப்பாங்க. பிஎஸ்சி மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸ் இந்த கோர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா, நீங்கள் டுவெல்த்தில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி, அதாவது பாட்டனி அண்ட் ஜுவாலஜி இருக்கக்கூடிய குரூப் படிச்சிருக்கணும். டுவெல்த் போர்டு எக்ஸாம்ஸில் நீங்கள் 50% மேலே இருக்கணும். இந்த கோர்ஸ்க்கான டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் இருக்கும். 3 இயர்ஸ் உங்களுக்கு தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் இருக்கும், லாஸ்ட் 1 இயர் இன்டர்ன்ஷிப் இருக்கும். இந்த 3 இயர்ஸில் உங்களுக்கு 6 செமஸ்டர்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த கோர்ஸ்க்கான அட்மிஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் அண்டு மெரிட் பேஸ்டில் இருக்கும். சில காலேஜஸில் ஓன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த கோர்ஸ்க்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20,000 1,50,000 வரை ஆகும். காலேஜ் ஃபெசிலிட்டிஸ் பொறுத்து உங்களுக்கு ஃபீஸ் வேரி ஆகும். இந்த கோர்ஸ்க்கான சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஹியூமன் அனாட்டமி, ஃபிசியாலஜி, கிளினிக்கல் அண்டு ஜென்ரல் பத்தாலஜி, மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸ், மெடிக்கல் டெர்மட்டாலஜி, பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஹாஸ்பிட்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன் இன்ஃபர்மேஷன், ஹாஸ்பிட்டல் அக்கௌண்டிங், ஃபினான்சிக்கல் அக்கௌண்டிங், ஹெல்த் சயின்ஸ் அண்டு பில்லிங், இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் தான் படிப்பீங்க. ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், கான்ஃபிடென்ஸ், டிசிப்ளின், எம்பத்தி, ஃபெக்சிபிலிட்டி, இந்த மாதிரியான ஸ்கில்ஸ்லாம் இருக்கணும். இவங்களுக்கான கெரியர் ப்ராஸ்பெக்ட் பார்த்தோம்னா மெடிக்கல் ரெக்கார்ட் டெக்னீஷியன், மெடிக்கல் ரெக்கார்ட் எக்ஸிக்யூட்டிவ், லெபார்டரி எக்யூப்மெண்ட் டெக்னீஷியன், மெடிக்கல் ரிசப்ஷனிஸ்ட், மெடிக்கல் கோடர், பில்லிங் அண்டு கோடிங் டெக்னீஷியன், ஹெல்த் இன்ஃபர்மேஷன் டெக்னீஷியன், மெடிக்கல் ஆஃபீஸ் மேனேஜர், இந்த மாதிரியான ஜாப்ஸ்லாம் இருக்குது. இதுக்கான ஸ்கோப் என்னென்னா அவுட் பேஷண்ட் கேர் சென்டர்ஸில் ஒர்க் பண்ணலாம், மல்டி ஃபெசாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணலாம், ஹெல்த் கேர் சென்டர்ஸில் ஒர்க் பண்ணலாம், கிளினிக்ஸில் ஒர்க் பண்ணலாம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், நர்சிங் ஹோம், மெடிக்கல் ரைட்டிங், டயக்னோஸ்டிக் சென்டர்ஸ், டாக்டர்ஸ் ஆஃபீஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ் சென்டர்ஸ். நீங்கள் ஹையர் ஸ்டடி முடிச்ச அப்புறம் மெடிக்கல் காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ்லேயும் ஒர்க் பண்ணலாம். அதுக்கான இன்கம் பார்த்தீங்கன்னா 10,000 to 40,000 வரை பர் மந்த்துக்கு ஏர்ன் பண்ணலாம். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து சேலரி லெவல் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் டிப்ளமோ இன் மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸ் முடிச்ச அப்புறமும் ஹையஸ்ட் ரிஸ்க் பேச்சுலர் ஆஃப் மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸ் பண்ணலாம். எல்லா கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் செக்டர்ஸ்லையும் இந்த கோர்ஸ் முடிச்சவங்க ஒரு நல்ல சேலரியில ஒர்க் பண்ணலாம். நீங்கள் பிஎஸ்சி மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸ் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணி படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே ஸ்க்ரீன்ல தெரியுற ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணுங்க. நாங்கள் உங்களுக்கு இந்த கோர்ஸ் இருக்கக்கூடிய காலேஜஸ்ல ஜாயின் பண்றதுக்கான ஃப்ரீ கைட்லைன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.